ஹைகாய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிபி ஐபி டிசிபிஐபின் என்ன அப்படின்னா டிசிபின்னா ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க ஐபினால் இன்டர்நெட்ஒர்க்கிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ நெட்ஒர்க் மாடல் இது வந்து ஒரு நெட்ஒர்க் மாடல் இந்த நெட்ஒர்க் மாடல் தான் நம்ம வந்து கரண்ட் இன்டர்நெட் ஆர்கிட்டெக்சரில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னது டிசிபிஐபி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை யாரை டெவலப் பண்ணால் அப்படின்னா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ரிசர்ச் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வந்து டெவலப் பண்ணாங்க இப்போது நம்ம வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ப்ரோட்டோக்கால் தேவைன்னு சொல்லியிருந்தோமா அந்த ப்ரோட்டோக்காலோட நேமு தான் வந்து டிசிபிஐபி அப்படின்னு சொல்கிறாங்க டிசிபிங்கிறது அப் லேயர் ஐபிங்கிறது பாட்டம் லேயர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஓஎஸ்ஐ மாடல் அதில் வந்து செவன் லேயர்ஸ் இருந்திருக்கு அப்ளிகேஷன் லேயர் ப்ரசன்டேஷன் லேயர் செஷன் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்ஒர்க் லேயர் டேட்டா லிங்க் லேயர் ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு ஏழு லேயர் பார்த்தோம் அதில் இந்த மூணு லேயரையும் கம்பைன் பண்ணி அப்ளிகேஷன் லேயராக டிசிபி ஐபியில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் அப்படியே வந்துடும் நெட்வொர்க் லேயர் அப்படியே வந்துடும் டேட்டா லிங்க் லேயரும் ஃபிசிக்கல் லேயரையும் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயராக மொத்தமாக நாலு லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னது அப்ளிகேஷன் லேயர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயர் ஆர் இன்டர்நெட் லேயர் அப்புறம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர் அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஹோஸ்ட் டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் வந்து டிசிபி ஐபிஏ வந்து ஃபோர் லேயர் ஆர்கிடெக்சர் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னது அப்ளிகேஷன் லேயர் அப்ளிகேஷன் லேயர்னால் என்ன பார்த்தோம் ஓஎஸ்ஐயில் இது வந்து யூசரோட டைரக்டாக இன்ட்ராக்ட் வச்சுருக்கோம் நீங்கள் சப்போஸ் மெசேஜை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் தான் வந்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவோம் அப்புறம் வேறு என்னது இதில் கம்பைன் பண்ணியிருக்கு ப்ரெசன்டேஷன் லேயரும் செஷன் லேயரும் கம்பைன் பண்ணியிருக்கு ப்ரெசன்டேஷன் லேயரில் மூணு இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் என்ட்ரிப்ஷன் கம்ப்ரெஷன் அப்படின்னு ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணும் ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் என்கோடிங் ஃபார்மேட் இருக்கும் அதை காமன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கறது வந்து ட்ரான்ஸ்லேஷன் அடுத்தது என்கிரிப்ஷன் எதுக்காக ப்ரைவேசி பர்பஸ்க்காக அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் வந்து என்ன பண்ணும் சைஸை ரிடியூஸ் பண்ணித்தரும் அதுக்கடுத்தது என்ன இருக்குது நம்ம அடுத்தது என்ன பார்த்தோம் செஷன் லேயர் பார்த்தோம் செஷன் லேயரில் எத்தனை நம்ம பார்த்தோம் ஒய்ஸையில் ஒன்று வந்து டைலாக் கண்ட்ரோல் இன்னொன்று வந்து சிங்ட்ரனி செஷன் டைலாக் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அந்த ஒரு செஷனை க்ரியேட் பண்ணி அது எந்த மோடில் நடக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து டைலாக் கண்ட்ரோல் அதாவது ஹாஃப் டியூப்ளக்ஸாக ஃபுல் டியூப்ளக்ஸாக அந்த மாதிரி அடுத்த சிங்க்டனைசேஷன் என்ன பண்ணும் ஒரு செக் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வரத்துக்காக வச்சுருக்கோம் எது எதுக்குலாம் அக்னாலஜ்மெண்ட் வரலையோ அதுக்கெலாம் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த வேலையெல்லாம் இங்கே டிசிபிஐபியில் அப்ளிகேஷன் லேயர் வந்து பண்ணும் அதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்டிபின்னா ஃபைல் ட்ரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் இப்போ ஒரு மிஷினிலேருந்து இன்னொரு மிஷினுக்கு எஃபிஷியாக டேட்டாவை ட்ரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு வந்து எஃப்டிபி யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி டெல்நெட் இருக்குது எலக்ட்ரானிக் மெயில் டிஎன்எஸ் என்டிபி ஹச்டிடிபின்னு இருக்குது எலக்ட்ரானிக் மெயில் எதுக்கு ஒரு மெயிலை நம்ம இமெயில் இமெயில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இமெயில் யூஸ்க்கு டிஎன்எஸ்கிறது டொமைன் நேம் சர்வீஸ் இது என்ன பண்ணும் நெட்வொர்க் அட்ரஸ் வந்து ஹோஸ்ட் நேமோட மேப் பண்ணியிருக்கோம் அடுத்தது என்டிபி என்டிபின்னா என்ன நெட்வொர்க் நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன பண்ண முடியும் நெட்ஒர்க் வச்சு நியூஸ் படிக்க முடியும் ஆர்டிகல் படிக்க முடியும் ஹச்டிடிபின்னா என்னது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கூகுள் டாட் காம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மேலே யூஆர்எல்லில் ஹச்டிடிபின்னு வரும் அந்த ஸ்லாஷ் ஹச்டிடிபின்னு அது அதுக்காக யூஸ் பண்ணுறது இது எதுலன்னு வந்துச்சுன்னா ஹச்டிஎம்எல்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்போர்ட் லேயர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும் இருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணுறாங்க இதில் ரெண்டு ப்ரோட்டோக்கால் இருக்குது ஒன்று வந்து டிசிபி இன்னொன்று வந்து யூடிபி டிசிபினா என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூடிபின்னா யூஸர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் இப்போதைக்கு இதை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் டிசிபி யூடிபின்னா என்னென்னு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் லேயர் இன்டர்நெட் லேயர்னா என்னென்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் ஆப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணும் டேட்டாவை பேக்கெட்டாக ஃபார்ம் பேக்கெட்டாக மாற்றிடும் பேக்கெட் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டு அது என்ன பண்ணும் எந்த ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தோ அதை ஃபைன் பண்ணி கொடுக்குறது வந்து இன்டர்நெட் லேயர் சோர்ஸில் இருந்து டெஸ்டினேஷனுக்கு எது வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து அப்படின்னு ஃபைன் பண்ணும் ஃபைன் பண்ணி அது வழியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இதுதான் வந்து இன்டர்நெட் லேயர் நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லேயருங்கிறது இங்கே நம்ம பார்த்தோமா லாஸ்ட் லேயர் இதுதான் வந்து லாஸ்ட் லேயர் இது என்ன வந்து இது என்ன பண்ணும் சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுதான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்